வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7.1 சேனல் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதாவது 7 ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபரும் யூஸ் பண்ணுற மாரி கண்ட்ரோல் டைப்பில் இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க அனலாக் ஆம்ப்ளிஃபயர் தான். அதாவது 7 சேனலில் 5 சேனல் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு அப்புறம் சென்ட்ரு பேக் சரவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 ஸ்பீக்கருக்கு வரும். அதை வந்து ஒரு சின்ன மினி ப்ரோலாஜிக் போர்டை போட்டு, அதாவது மினி சரவுண்ட் போர்டை போட்டு அதை வந்து நம்ம ட்ராக்காக ஒரு ட்ராக்காக அதில் பிரிச்சிருப்போம். இந்த 4-5 ஸ்பீக்கர் இல்லாத ஒரு சின்ன ஒரு விஷயம் அதில் இருக்கும். கொஞ்சம் ஆடியோ கேட்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் 7.1 சேனல் தான், 7.1 ட்ராக் ஆம்ப்ளிஃபயர் கிடையாது. இது உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்மகிட்ட கேபினட், இது வந்து நம்மளுடைய கேபினட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேபினட் தனியாக கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். பேனல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நாப்போட வேணும்னாலும் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க பேனல், இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க பேனல் எல்லாமே 6mm திக்னஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேனல் கொஞ்சம் தரமாக இருக்கும். நம்ம கொரியர் பண்ணுறோம், வேறு யாருக்கும் நம்ம ஆம்ப்ளிஃபயர் கொரியர் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த பேனல் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையிறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா இது வரைக்கும் நம்ம 6mm போட்டதுலேருந்து எந்த ஒரு பேனலுமே டேமேஜ் ஆன வரலை. அது மட்டும் இல்லாமல் கேபினெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கேபினெட் எல்லாமே நல்லா திக்னஸாகவே போட்டுட்டேன். ஏன்னா 10 ரூபா கூட இருந்தாலும் கேபினெட் தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொன்றாவே போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்பேர் முதற்கொண்டு நம்ம கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க எந்த ஸ்பேர் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும், தனியாக கிடைக்கும். போர்டு ஐட்டமாக இருக்கட்டும், வே மீட்ரு, ரிமோட் கிட்டு, ப்ளஸ்ஸு 5-channel போர்டு, 4-fit எல்லாமே தனியாகவே கிடைக்கும். நம்மகிட்ட ஸ்டாக் இருக்க நேரம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஆம்ப்ளிஃபயரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரியே இந்த பேனல் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனல் மேலே பிளாக்கும் கீழே மேட் பிளாக் வர மாரி பேனல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கிளாஸ் நாப் வர மாரி எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுவுமே கண்ட்ரோல், 2 மாஸ்டர் கண்ட்ரோலுக்கும் சப் கண்ட்ரோலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மல்டி கலர் லைட்டிங் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதனால் மல்டி கலர் லைட்டிங் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 வே மீட்டர் வேணும்னு கேட்டார். அதுவும் அவர் டிஸ்பிளேக்கு இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கிறேன். 2 வே மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே கீழே உள்ளது கிரீன் கலர் லைட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நாப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புஷ் பட்டன் நாப் முதக்கூட்டமே இதில் கிளாஸ் நாப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேனல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கேட்டிங்கனாலும் இந்த பேனல் கிடைக்கும். ஆம்ப்ளிஃபயருக்குள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இது சப்வூஃபருக்காகவும் சப் ஃப்ரீக்குவன்சிக்காகவும் சென்ட்ரு சரவுண்டு ரியர், அதாவது பேக் சரவுண்டு ப்ளஸ் மெயின் லெஃப்ட் ரைட்டு பேஸு ட்ரிபிள் மாஸ்டர் வாலி உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கேபினெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸாக கேபினெட் வந்து நம்ம அடிச்சிருக்கிறோம். நல்ல திக்னஸ் கேபின், நல்ல வெயிட்டாக இருக்கும் கேபினெட்டு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24/0 24 பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க காப்பர், பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது. பவர் சப்ளை செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4 கெப்பாசிட்டர் பிசிபி தான் நான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது இதில் 4 கெப்பாசிட்டரும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 2 வேணாலும் 2 ஆகினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிசிபி தனியாக கிடைக்கினாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் டயோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50/10 மெட்டல் டயோடு வந்து நான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்வூஃபர் 7 சேனல் நமக்கு டிரைவ் ஆகிறனால நமக்கு டயோடோட ஆம்பரேஜ் ரேட்டிங் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10,050 வோல்ட் கெப்பாசிட்டர்னால என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மைனஸ் வோல்ட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் வோல்ட்டாக ரெண்டுமே வந்து சென்ஸ் பண்ணும். அது அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிலே தனியாக யூஸ் பண்ணி நம்ம அந்த 7வது சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ரிலே யூஸ் பண்ணி இந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்கிறேன். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் பிராண்டோட ப்ரோலாஜிக் போர்டு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் பிராண்டோட கெய்னர் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மினி சரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினி சரவுண்ட் வந்து வெஸ்டர்ன் போர்டோட வெஸ்டர்ன் கம்பெனியோட மினி சரவுண்ட் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா எனக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்ட ஆம்பிஃபயர் அசம்பிள் பண்ணுறதுனால ப்ரோலாஜிக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளது போட்டேன். அடுத்தல வந்து அதுக்கு அதிகமாக மூவிங் இல்லை அப்படின்னால இப்போ ரிமோட் கிட்ட தான் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறது பட்சத்தில் இப்போ கண்ட்ரோல் டைப்புக்கு சம்மந்தப்பட்ட ஆம்ப் கொஞ்சம் அது போர்டு எல்லாமே நான் போடலை, போட்ட போர்டு எல்லாமே முடிஞ்சது ப்ரோலாஜிக் போர்டு. அதனால் இப்போ ரெகுலராக நம்ம மார்க்கெட்டில் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோலாஜிக் செக்ஷன் மட்டும். இந்தபடி பவர் ஆம்ப் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஆர்எஃப் மாஸ்பெட் போர்டு தான். இதில் 5 சேனலுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்புக்காக ஒரு போர்டும் பேக் சரௌண்டுக்காக ஒரு போர்டும் இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே முழுக்க முழுக்க டிரான்சிஸ்டர் 5200-1943 டிரான்சிஸ்டர் போர்டு தான் இது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹீட்சிங்கில் தான் நான் ஏற்றியிருக்கிறேன். அதுவும் 12 லீஃப் ஹைட் ஹீட்ஸிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா திக்னஸாக இருக்கும், நல்லா ஹீட்டும் நல்லா தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு இந்த ஹீட்ஸிங்க்கு. ஏன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் ஃபிட்டு வந்து ஹீட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஃபேன் இருக்கிறதுனால அந்த ஹீட்ஸிங் வந்து அதிகமாக ஹீட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அது மட்டும் இல்லாமல் 8 சேனல் ரிலே வந்து 8 சேனல் கண்ட்ரோல் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கண்ட்ரோலுக்கு எனக்கு தேவைக்கு ஏற்றாப்பில் நான் வந்து 8 சேனலாக 10 சேனலாகவும் நம்ம இதை வந்து ஆர்டர் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன். இதில் 6 சேனல் கண்ட்ரோல் தான் மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம ஆர்டர் பண்ணி நான் 8 சேனல் 10 சேனல் வரைக்கும் அந்த கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுதான் ஆம்ப்ளிஃபயருக்கு உள்ளே இருக்க விஷயங்கள். கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபினெட்டு தான் நல்லா திக்னஸாக இருக்கும். பேக் சைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபினெட்டு தான் இது, நல்ல திக்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சாக்கெட் வர மாரி தான் இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதாவது பவர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாக்கெட் வர மாரி இதில் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து எல்இடிக்கு சுவிட்சு கொடுத்துருக்குறேன். அதாவது எல்இடியை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா, நம்ம எந்த இடத்துல ஆஃப் பண்ணிட்டோம்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த எல்இடியுமே எரியாது, அப்படியே ப்ளைனாக தான் இருக்கும். நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வேவ் மீட்டர்லேருந்து எல்லாமே ஆன் ஆகும். இந்த கேபினெட்டு பொறுத்த மட்டுக்கும் நம்ம கஸ்டமருக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேபினெட்டு. ஏன்னா நம்ம லைட்டிங் சுவிட்ச் வந்து தனியாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து நமக்கு அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது கம்ப்யூட்டர் சாக்கெட் கொடுக்குறதுனால நமக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் மாறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா அது நல்லா ஹெவியாகவும் இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கும் நீச்சாக இருக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து நீச்சாக இருக்கும். தனியாக ஒயர் போட்டு தனியாக சுற்றி சுருட்டி கொண்டு போகிறதோட அது பெஸ்ட்டு. அதாவது நம்ம கனெக்டர் எடுத்துட்டோமா, மெயின்ஸ் கார்டு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அது பார்க்குறதுக்கும் நீச்சாக இருக்கும். கேபினெட் நல்ல திக்னஸான கேபினெட்டு, தாராளமாக நம்ம தனியாக கிடைக்கினாலும் கேபினெட் கிடைக்கும். அடுத்தெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க வே மீட்ரு ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபயர் தான் இது. நம்ம இது ரெகுலராக போயிட்டுருக்கிறதுனால இது வந்து அதிகமாக நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இல்லை. ஏன்னா இது அதிகமாக மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஆம்ப்ளியோட இது தான் அதிகமாக போவோம். இது மாடல் நீச்சாக இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டிசைன் தான், அதனால் பக்காவாக இருக்குது டிசைனு. அது மட்டும் இல்லாமல் இதில் சேம் தான் 12 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்மளுடைய 2 கெப்பாசிட்டர் பிசிபி தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தனியாக இந்த பிசிபி கேட்டிங்கனாலும் தனியாக கிடைக்கும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்மளுடையது தான். 4 ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்புக்காக 4 ஃபிட் போர்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க போர்டு தான், 4 டிரான்சிஸ்டர் போர்டு. அடுத்தால அதுவும் நம்மளுடைய போர்டு தான். 10 லீஃப் ஹீட்ஸிங் யூஸ் பண்ணி இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். பக்கத்துலேயே ஃபேனும் வந்து வச்சுட்ருக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் எனக்கு ஒரு ஃபேன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சப்புக்கிட்ட, அதனால் ஃபேனும் ஒன்று வச்சுட்டேன். அது போக 5 சேனலுக்காக அங்கே ஒரு ஃபேனும் ஓடிட்டுருக்கும். கெய்னரு சப்பு ஃப்ரீ எல்லாமே நம்மளுடைய தான். கண்ட்ரோல் பிசிபி முத கொண்டோம், இது நம்மளுடைய தான். கேபினெட்டும் நம்மளுடைய கேபினெட்டு தான். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு A to Z வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொடக்டே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு பொருளை வந்து உருவாக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இப்போ கேபினெட் அடித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 1-2 கேபினெட் நம்மளாலலாம் அடிக்க முடியாது. மினிமம் 100 பீஸு இல்லை 50 பீஸுக்கு மேலே தான் அடிக்க வேண்டியிருக்கும். அதனால தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ஒவ்வொன்றா. இப்போ ஓரளவு ஒரு கஷ்டத்தில் தான் நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு மெட்டீரியலாக போட்டு எடுத்துகிட்ருக்குறோம். டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தாலும் 50-100 டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்க வேண்டியிருக்குது. அடுத்தால போர்டு அப்படின்னு பார்த்தீங்கனாலும் போர்டு எல்லாம் 50 போர்டு 100 போர்டு தான் அடிச்சிட்ருக்குறோம். அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே தான் நம்ம வந்து உருண்டுட்டுருக்குறோம். அவ்வளோதான், என்ன நம்ம கஸ்டமருக்கு தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம கேபினெட்லேருந்து போர்டிலேருந்து ஹீட்ஸிங்லேருந்து எல்லாமே தரமாக போட்டுட்ருக்குறோம். வயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், எந்த ஒரு கசகசப்பு தன்மையே இருக்காது. ஏன்னா ஒரு வயரிங்கை வச்சு தான் நம்ம ஹம்மிங் நாய்ஸை அரெஸ்ட் பண்ண முடியும். துளி அளவு நம்ம ஆம்ப்ளிஃபயர்லலாம் ஹம்மிங் நாய்ஸே இருக்கிறாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வயரிங் பொறுமையாக வந்து பண்ணிகிட்ருக்குறோம்.
நம்ம மார்க்கெட் வயரிங் மாதிரி பண்ணனா ஒரு நாளைக்கு 10 ஆம்ப் கூட செய்யலாம். இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மியூசிக் தான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். ஏனா சாங் ப்ளே பண்ணா நம்ம காப்பிரைட் இஷ்யூ வரனால நம்ம மியூசிக் தான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோல சாங் வந்து காப்பிரைட் இல்லாத சாங்கா பார்த்து கண்டிப்பா ப்ளே பண்றதுக்கு முயற்சி பண்றேன். இதபடி சப் ஃப்ரீக்வென்சி கம்பல்சரி எல்லா ஒரு ஆம்ப்ளிஃபையர்லயுமே சப் ஃப்ரீக்வென்சிங்கற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்துட்டிருக்கிறேன். ஏனா அது நமக்கு சப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம டியூன் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த சப் ஃப்ரீக்வென்சிங்க ஆப்ஷன் கொண்டு வந்துட்டிருக்கிறேன். ஏதோ रिक्वायरमेंट இருந்தாலும் எனக்கு கண்டிப்பா कांटेक्ट நம்ம பண்ணுங்க. இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் என்னோட மொபைல் நம்பரும் கூட. என்ன மாதிரி रिक्वायरमेंट இருந்தாலும் எனக்கு வந்து कांटेक्ट பண்ணுங்க. எதும் தவறுதலா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏனா ரொம்ப லேட் நைட்ல தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். எல்லா வேலையும் பகல்ல ஃபுல்லா வர்க் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு நம்ம போகிறோம். அவ்வளோதான். இதை எடிட் பண்ணியோ நம்ம பெரிய நம்ம இதை பெரிய பிரம்மாண்டமாக காட்டியோ நம்ம வந்து எந்த வீடியோவுமே போடலை. நார்மலான ஒரு அதாவது நார்மலாக தான் நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான் அப்லோடு பண்ணுறோம். அவ்வளோதான். பெருசாக இதெல்லாம் உட்காந்து நம்ம எடிட் பண்ணி அது இதெல்லாம் நம்ம காமிக்கிறது கிடையாது. நம்ம உள்ளே இருக்க விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக காமிச்சிருந்தோம். எல்லாமே நம்ம சொந்த ஒரு போர்டிலேருந்து எல்லாமே நம்ம சொந்தமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கனால எல்லாமே கொஞ்சம் தரமாக இருக்கும். ஏதோ ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.